ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் திப்பிகல் தமிழ் வீடியோ. நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் டெலிகிராம் அப்படின்றத நம்ம இன்னி பார்த்துட்ருக்கோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிகை தமிழன். நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது பார்த்திங்க என்ன நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, டெலகிராம்லாம் ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ டெலகிராம் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்காக நான் சொல்கிறேன், டெலகிராம் வந்து ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் லைக் வாட்ஸ்அப். ஆனால் வாட்ஸ்அப்போட வேறு லெவல் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் டெலகிராமில் இருக்குது. டெலகிராம் காட் ஆஃப் மெசேஜிங் சொல்லலாம் என்ன கேட்ட என்ன கேட்டிங்கன்னா. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமாக கொட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. செக்யூரிட்டியாகவும் இருக்குது, ஏன்னா நீங்கள் ஒரு சீக்ரெட் சாட் ஆரம்பிச்சிக்கலாம். சீக்ரெட் சாட் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும் அந்த சாட். அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புறீங்க, இது செல்ஃப் டிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரி பண்ணிடலாம். அண்ட் அது போக நீ இப்போ ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, வாட்ஸ்அப்லாம் சில டைம் லிமிட் இருக்கும், இதுக்குள்ளே டெலீட் பண்ணணும் தான் டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் இருக்கும். பட் இதில் நீங்கள் எப்போ டெலீட் பண்ணாலும், எவ்வளோ வருஷம் கழிச்சாலும் நீங்கள் டெலீட் பண்ணலாம், அவங்களுக்கும் டெலீட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நான் டெலகிராமோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு இது நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஏர்ன் ஃப்ரம் திஸ் ஆப். இந்த ஆப்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டெலகிராம் வந்துட்டு 4 to 5 இயர்ஸாகவே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. பட் நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக செம்ம ஹிட் ஆகிருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூவி சீரீஸ் நிறையா பலான பலான விஷயங்கள்லாம் திரும்ப உள்ளே வந்து காரணத்தினால தான் டெலகிராம் இப்போ ரீசெண்டாக ஹிட் ஆகிருக்குது. ஸோ ஓகே, இப்போது ஹவு டு ஏர்ன் ஃப்ரம் டெலகிராம்ன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே என்னுடைய சேனல்ஸ், கிட்டத்தட்ட 6-7 சேனல்ஸ் மேலே வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான சேனல்ஸ், மூவிஸ்க்கு, சீரீஸ்க்கு, ஹச்டி மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ், கார்ட்டூன்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பல சேனல்ஸ் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் 10K 12K மேலே தான் எல்லா சேனலும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டெலகிராமில் சர்வே பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சேனல் ஆரம்பிக்கணும், ஒரு யூனிக்கான கண்டென்ட்டில் ஆரம்பிங்க. இப்போது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஸ்டேட்டஸ் வீடியோ ஹிட் ஆகிட்டுறதுனால இப்போ ரீசெண்ட் ஆரம்பிச்சது. ஸோ ஒவ்வொருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜேர்னல், ஒரு இபுக்ஸ் வச்சு நடத்துகிற ஒரு ஆப், சாரி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வழி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு வித்தியாசமானதை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் ஃபாலோயர்ஸ் ஃபுல்லாக கெயின் பண்ண ஆரம்பிங்க. நிறையா ஃபாலோயர்ஸ் நீங்கள் சேர்ந்துட்டாங்கன்னா அதுதான் ஏர்னிங் சோர்ஸ். ஸோ உங்களுடைய ஃபாலோயர்ஸ் தான் உங்களுடைய ஏர்னிங் சோர்ஸ். ஸோ இப்போது நான் ஃபர்ஸ்ட் வழி சொல்ல போகிறேன் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன்ஸ். ஸோ ப்ரொமோஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருப்பீங்க. நிறையா அட்வர்டைஸஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்கே வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், எங்களுடைய ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுங்கள், சில யூடியூபர்ஸ்லாம் வந்து எங்களுடைய வீடியோவை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறையா இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது டெலகிராம்லேயும் நடக்குது. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், இவரை பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு, எனக்கு ப்ரோ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் போடணும் உங்களுடைய சேனல்ஸில், அதுக்கு எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் என்னுடைய லிஸ்ட் எடுத்து இதுக்கு இவ்வளோ இவ்வளோ ரூபா ப்ரோ, ஒவ்வொரு நாளைக்கு நான் போடுறதுக்கு இவ்வளோ இவ்வளோ ரூபா ப்ரோ அப்படின்னு நான் சொல்லி அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இது ஒன் வே ஆஃப் ஏர்னிங், அதாவது ப்ரொமோஷன் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. ஸோ இது வந்து எப்போ வரும், எப்படி போகும் எப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரம் நிறையா வரும், சில நேரம் யாருமே வர மாட்டாங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ஏர்னிங் யுவர் இன்கம். செகண்ட் வழி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டதற்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஆர்எல் வச்சு ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் வே இஸ் ஏர்னிங் பை யுவர் யூஆர்எல், அதாவது ஒரு யூஆர்எல் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணால். ஸோ இது ஒரு சைட்டு, நமக்கு வந்துட்டு போடுற கண்டென்ட்டை ஷ்ரிங்க் பண்ணுவாங்க தெரியுமா, ஷ்ரிங்க் யூஆர்எல். அப்புறம் இந்த இப்போ இடையில ரீசெண்டாக நிறையா இது ஓடிட்டு இருந்துச்சு, ஏ ஃப்ளை ப்ரீமியம். ஸோ இந்த மாதிரி நிறையா சைட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை ஒழிச்சு வச்சுட்டு அந்த லிங்க்கை இங்கே கொடுத்து இவங்க கிளிக் பண்ண ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ செகண்ட் வே இஸ் யூஆர்எல், ஏர்னிங் பை யூஆர்எல். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்த கஸ்டம் ரூம்ஸ், பப்ஜி கஸ்டம் ரூம்ஸ். ஸோ இதில் நீங்கள் கஸ்டம் டோர்னமெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். தேர்ட் வே இஸ் ஏர்னிங் த்ரூ டோர்னமெண்ட்ஸ் அண்ட் அதர் இ ஸ்போர்ட்ஸ் ஸ்டக்ஸ். ஸோ நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு யூடியூப் கேமிங் சேனல் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு விளாட்றதுக்கு நீங்கள் வச்சுருக்க கஸ்டம் ரூம் மேட்சஸ்க்காக ஆள் தேவை அப்படின்னா, திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ப்ளேஸ் ஃபார் கேமிங் த பிளேயர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த நிறையா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், அப்டி பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது வழியாக அது மூலயமா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் வே இஸ் இ ஸ்போர்ட்ஸ். ஸோ ஃபோர்த் வே, இது வந்துட்டு இது டெலகிராமில் நிறையா பேர் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ நான் சொல்கிறேன், இருந்தாலும் கெட்டிங் யுவர் கஸ்டமர்ஸ்
பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் இன்டூ டெலிகிராம் அப்படின்னு தான் சொல்லணும். இது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஐ மீன் ஒரு டிஷர்ட் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் எப்படி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கெயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் டெலிகிராமில் கெயின் பண்ணிக்கலாம். இது ஒரு சோஷியல் மீடியா மணிக்கு வச்சுக்கலாம். ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து உங்கள் டிஷர்ட்டுக்குன்னு பிஸ்னஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் உங்களுடைய விதவிதமான டிஷர்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணி அது மூலிமா பை ஆப்ஷன் கொடுத்து அப்படி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கெட்டிங் யுவர் பிஸ்னஸ் இன்டு டெலிகிராம் இதுதான் ஃபோர்த் வே. ஸோ ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சோர்ஸ் இருக்கணும், ஐ மீன் ஒரு வெப்சைட்டு இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கண்டென்ட், உங்களுக்கு டிராஃபிக் தேவை, அப்படி எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லேருந்து எடுத்துக்கலாம். லைக் எனக்கு ஒரு சைட் இருக்குது இருந்தால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு சைட் இருக்குது, ஸோ அந்த சைட்டிலுடைய நான் ஒரு அங்கே ஒரு போஸ்ட் போட்டேன், இப்போ ஒரு ஆப்பை பற்றி அங்கே நான் போஸ்ட் போட்டிருக்கேன், எனக்கு வந்துட்டு யூசர்ஸ் வியூவர்ஸ் தேவை, எனக்கு அவங்க வந்து யாராவது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நீங்கள் ஆல்ரெடி ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இல்லையா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் உங்கள் கண்டென்ட்டை போட்டு அதுலேருந்து டிராஃபிக் எடுக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸ் கூகுள் ஆட்சன்ஸ் வச்சுருந்தீங்க, யூடியூப்பில் ஆட்சன்ஸ் மானிட்டைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதுலேருந்து ஏர்னிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் வேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சின்னதாக தான் இருக்கும், பட் இதில் நீங்கள் சர்வே பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுலன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு சோஷியல் மீடியா ஒரு கண்டென்ட் பேஸ்டாக நீங்கள் போகிறீங்க சர்வே பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் போஸ்டிங் இருக்கணும். ரெகுலராக நீங்கள் எல்லா போஸ்ட்டும் போகணும், கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணணும், யூனிக்காக நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இந்த மூணு விஷயத்தை தவற விட்டுறக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏர்ன் பண்ண முடிஞ்சிருச்சு, ஐ எம் கிரேட் ப்ரோ, எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க, அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திஸ் ராவ் ஃப்ரம் திபிகா தமிழன், தேங்க்யூ, பபாய், டாடா, சியோ, லெட்ஸ் மீட் வித் அனதர் வீடியோ, அண்டர் தென் பபாய்.